உலகத்திலே எவன் ஒருவன் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டது கிடைக்கும். பாடல் எண் 1193 பத்தேழ் எட்டீர் எட்டேழ் என துவங்கும் பொது திருப்புகள் ராகம் அட்டானா தாளம் ரூபகம். பாடல் எண் 1193 10 7 8 என துவங்கும் பொது திருப்புகள் 10 7 8 ஈரெட்டு ஏழெட்டால் வைத்தே பக்தி பட வேயும் பை 10 7 8 ஈரெட்டு ஏழு 10 7 8 ஈரெட்டு 16 7 இவற்றை கூட்டினால் 48 வரும். இதன் ரெட்டால் இதன் இரட்டை பயனான 96 தத்துவங்களால் இன்னொரு கருத்து 10 7 8 56 ஈரெட்டு 16 7 8 14 ஆக 10 56 16 16 96 தத்துவங்கள். இந்த 96 தத்துவங்களை விதவிதமாக சொல்லுவார் அருணகிரி பெருமான். ஆறு மாறும் அஞ்சு மஞ்சும் ஆறு மாறும் அஞ்சு மஞ்சும் ஆறு மாறும் அஞ்சு மஞ்சும் அருணாலும் ஆறும் என்பார் தேவனூர் திருப்புகழிலே. வைத்தே பக்தி பட வேயும் பை அமைக்கப்பட்டு ஒரு ஒழுங்குமுறையில் மூடப்பட்டுள்ள தோற்பை பீரல் கூரை பாச தா
கிழிபட்டு பாழாகும் குடிசியாகிய இந்த உடலின் மேல் வைத்துள்ள பாசத்தின் வலிமையால் சர்க்காரத்து இறை தேடி அதற்கு உபசாரம் செய்ய உணவுக்கு வழியை தேடி இத்தேசத்து ஓடி தேசத்தோடு ஒத்து எந்தெந்த நாடுகளுக்கும் ஓடி சென்று அந்தந்த தேசங்களின் போக்கிற்கு தானும் இசைந்து வாழ்ந்து ஏய் சப்தத்திலும் ஓடி பொருந்தியுள்ள ஏழு தீவுகளுக்கும் ஓடி சென்று எய்தே நத்தா பற்றா களைத்து போய் இதுகாரும் விருப்பத்துடன் பற்றி இருந்த மல் தாது செழுமையான புரதம் ரத்தம் எலும்பு சுக்கிலம் தசை தோல் மூளை ஆகிய சப்த தாதுக்கள் இற்று முக்க கடவேனோ ஒடுங்கி போக வேதனைப்படுவதுதான் என் தலைவிதியா என் தலையெழுத்தா? சத்தே முற்றாய் அத்தானை சூர் கல் சாடி கற்பு அணி தேசா. சத்தே சத்தான தெய்வமே, அழிவில்லாத பொருளே, முற்றாய் வயோதிகமில்லாத என்றும் இளையோனே, அத்தானை சூர் சேனைகளோடு சூழ்ந்து வந்த சூரனையும், கல் சாடி கற்பு அணி தேசா பிரவஞ்சகிரியையும் அழித்து நீதி நெறியை நிலைநாட்டிய ஒளிரூபனே, சட்ஜோதி பூதி பாலத்தா ஒளிவீசும் திருநீரு அணிந்த ஆறு நெற்றிகள் கொண்டவனே, வசித்த பாரண என்பார் திமிர என்கிற திருப்பொழிலே. அக்கோடல் செச்செய்ய மார்பா காந்தள் வெற்றி மாலைகள் இந்த மார்பனே, முத்தாபத்தர் எட்டா வைப்பா மூவாசி உடையாருக்கு எட்டுவதற்கு அரிய க்ஷேம நிதியே, வித்தா முத்தர்க்கு இறையோனே முக்திக்கு வித்தே பற்றற்றவர்களுக்கு கடவுளே, முக்தா எல்லா பாசங்களையும் நீக்கினவனே, முக்தி அத்தா ஆகவனியம் தட்சிணாகினி துவாரபத்தியம் ஆகிய மூன்று வேள்விகளுக்கும் வேள்வி அக்னிகளுக்கும் உரிய தலைவனே, விப்ரகுலையாக சபாபதி என்பார் திருவகுப்பிலே, சுத்தா பரிசுத்த மூர்த்தியே, முக்தா முத்துக்குமரனே முக்தி பெருமாளே வீடு பேற்றி நல்கும் பெருமாளே, இந்த உடலில் மிளவித்துள்ள பாசத்தின் வலிமையால் அதற்கு உபச்சாரம் செய்ய உணவுக்கு வழியை தேடி களைத்து போய் சப்த தாதுக்கள் ஒடுங்கி போக வேதனைப்படுவதுதான் என் தலையெழுத்தா? சரவணபவோ சரவணப